அனைவருக்கும் காலை வணக்கம். இணையதளம் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இணையதளம் மூலமாக அறிவியல் பாடத்தை போதிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் அறிவியலில் வேதியியல் பிரிவில் வேதி வினைகளின் வகைகள் என்கிற பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே கடந்த வகுப்பில் இந்த வேதி வினைகளின் வகைகள் என்கிற பாடத்தில் முதல் பகுதியை நாம் பார்த்தோம். அந்த முதல் பகுதியில் இந்த வேதி வினைகளின் வகைகள் அப்படின்ற பாடத்தில் அறிமுகம் பார்த்தோம். அடுத்தது வேதி வினையின் போது நடப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வேதி வினைகளை எப்படி குறித்தல் என்பதை பார்த்தோம். அடுத்து வேதி வினைகளின் வகைகளை நாம் பார்த்தோம். அதன் பிறகு வேதி வினையின் வேகம் அதை பற்றி பார்த்தோம். கடைசியாக வேதி வினைகளின் வேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ நாம் இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். வேதி வினைகளின் வகைகள் அப்படின்ற பாடத்தோட இரண்டாவது பகுதி. இப்போ இந்த இரண்டாவது பகுதியில் இந்த சப்டைட்டில் நான் பிரிச்சிருக்கிறேன். ஒன்று, நீரின் அயனி பெருக்கம். இரண்டாவது, பிஹெச்க்கான வரையறை. மூன்றாவது, பிஹெச் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது. நான்காவது, பொது நிறம் காட்டி அமிலம் அப்படின்னா அதோட நிறம் எப்படி இருக்கும், காரம் அப்படின்னா அதோட நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொது நிறம் காட்டியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த பாடத்தோட கடைசி பகுதியாக ஹைட்ரஜன் அயனி செறிவோட மதிப்பு, ஹைட்ராக்சில் அயனி செறிவோட மதிப்பு என்ன, எப்படி கணக்கீடு செய்வது, இதை பற்றி நாம் இந்த பாடத்தோட கடைசி பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ நாம் இந்த பாடத்தோட இரண்டாவது பகுதிக்கு நாம் போக இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிறது நீரின் அயனி பெருக்கம். அப்போது நீரின் அயனி பெருக்கம் இந்த பகுதியில் நான்கு கேள்விகளை உள்ளடக்கியிருக்கு. நான்கு கேள்விகள், 1, 2, 3, 4, நான்கு கேள்விகளை உள்ளடக்கியிருக்கு. என்ன அது நான்கு கேள்விகள்? நீரின் அயனி பெருக்கம் என்றால் என்ன, அதற்கான சமன்பாடு என்ன, நீரின் அயனி பெருக்கத்திற்கான மதிப்பு என்ன, அதற்கான அலகு என்ன, இந்த நான்கு விஷயங்களை நாம் முதல் கட்டமாக நாம் பார்க்க இருக்கோம். இப்போ இந்த நீரின் அயனி பெருக்கம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னதாக, நீர், தூய்மையான நீர் மின்சாரத்தை கடத்துமா கடத்தாதா, இந்த ஒரு கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தூய்மையான நீர் மின்சாரத்தை கடத்தாது என்பதுதான் அதற்கான பதில். ஆனால் கொஞ்சம் அந்த மின்சாரத்தை கடத்தும் என்கிறார்கள். என்ன சார், கடத்தாது, கடத்தும், தூய்மையான நீர் உண்மையிலேயே மின்சாரத்தை கடத்தாது, ஆனால் சிறிதளவு ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு அது மின்சாரத்தை கடத்தும். அப்போ எப்பொழுது அது மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீர் எப்படி உருவாகிறது, ஹைட்ரஜன் இரண்டு அணுக்களும் ஆக்சிஜன் ஒரு அணுவும் சேர்ந்து நீர் மூலக்கூறு உருவாகிறது. அப்போ இந்த நீர் மூலக்கூறு இன்னொரு நீர் மூலக்கூறோடு சேரும் பொழுது, ஒரு நீர் மூலக்கூறு இன்னொரு நீர் மூலக்கூறோடு சேரும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலக்கூறில் இருக்கிற ஒரு புரோட்டான் என்ன ஆகுதுன்னா அந்த அடுத்து இருக்கிற மூலக்கூறுக்கு செல்கிறது. இவ்வாறு செல்கிற பொழுது என்ன உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஹைட்ராக்சில் அயனி உருவாகிறது. அதேபோல இந்த நீர் மூலக்கூறு இந்த நீர் மூலக்கூறிலிருந்து ஒரு புரோட்டான் ஒரு புரோட்டான் இந்த நீர் மூலக்கூறுக்கு செல்கிற பொழுது அங்கே ஹைட்ரஜன் அயனி செறிவு ஹைட்ரோனியம் ஹைட்ரோனியம் அயனியானது உருவாகிறது. ஹைட்ரோனியம் அயனி H3O ஹைட்ரோனியம் அயனி உருவாகிறது. ஆக அன்பு மாணவர்களே, இந்த இரண்டு நீர் மூலக்கூறுகள் ஒன்று சேர்கிற பொழுது நமக்கு ஹைட்ரோனியம் அயனியையும் ஹைட்ராக்சில் அயனியையும் தருகிறது. மீண்டுமாக இந்த ஹைட்ரோனியம் அயனியும் ஹைட்ராக்சில் அயனியும் மீண்டுமாக ஒன்று சேர்ந்து நீரை நமக்கு தருகிறது. ஆக இந்த வேதிவினை என்பது ஒரு மீள்வினை. இது ஹைட்ரோனியம் அயனியாகவும் ஹைட்ராக்சில் அயனியாகவும் மாறின உடனேயே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இது மீண்டுமாக நீராக மாறிவிடும். இவ்வாறு மாறுகிற பொழுது அது மின்சாரத்தை கடத்தும், நீராக இருக்கிற பொழுது அது மின்சாரத்தை கடத்தாது. ஆக தூய்மையான நீர் மின்சாரத்தை கடத்தாது. அப்போ இது ஒரு மீள்வினை. அப்போ இந்த ஹைட்ரோனியம் ஹைட்ரோனியம் அயனி ஹைட்ராக்சில் அயனி, இந்த ஹைட்ரோனியம் அயனி என்பது வலிமை வலிமை மிகு அமிலம், வலிமை மிகு அமிலம். இந்த ஹைட்ராக்சில் அயனி என்பது வலிமை மிகு காரம், வலிமை மிகு காரம். அப்போ இந்த வலிமை மிகு அமிலமாகவும் வலிமை மிகு காரமாகவும் மாறுகிறது. அப்போ இந்த நீரோட அயனி பெருக்கம் என்பது, நீரின் அயனி பெருக்கம் என்பது இந்த ஹைட்ரோனியம் அயனியையும் இந்த ஹைட்ராக்சில் அயனியையும் பெருக்க கிடைப்பது நீரின் அயனி பெருக்கம் ஆகும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் பெருக்கனா நமக்கு கிடைக்கிறது தான் நீரின் அயனி பெருக்கம். அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா கிடைக்கிறது நீரின் அயனி அயனி பெருக்கம். இப்போ கேள்வி என்ன கேட்பாங்க, நீரின் அயனி பெருக்கம் என்றால் என்ன? அப்ப நீரின் அயனி பெருக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான வரையறை ஹைட்ராக்சில் மற்றும் ஹைட்ராக்சில் மற்றும் ஹைட்ரோனியம் அயனி செறிவுகளின் ஹைட்ராக்சில் மற்றும் ஹைட்ரோனியம் அயனி செறிவுகளின் பெருக்குத்தொகையே நீரின் அயனி பெருக்கம் ஆகும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஹைட்ராக்சில் மற்றும் ஹைட்ரோனியம் அயனி செறிவுகளின் பெருக்குத்தொகையே நீரின் அயனி பெருக்கம் ஆகும். இது வந்து வரையறை. இதற்கான சமன்பாடு என்பது தான் இது. இதற்கான சமன்பாடு என்பது H2O plus H2O with gives H3O plus OH. இதான் வந்து இதற்கான நீரின் அயனி பெருக்கத்திற்கான ஒரு வேதி சமன்பாடு. அப்போ இதற்கான மதிப்பு எவ்வாறு காண்பது, இதற்கான மதிப்பு எவ்வாறு காண்பது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, KW என்பது நீரின் அயனி பெருக்கம், KW என்பது நீரின் அயனி பெருக்கத்தை குறிக்கும். H3O plus OH minus இந்த இரண்டையும் பெருக்க கிடைப்பது தான் நீரின் அயனி பெருக்கம். H3O plus into OH minus இதை எப்படி எழுதலாம் சுருக்கமா அப்படின்னா, ஹைட்ரஜன் அயனி செறிவு இன்ட்டு ஹைட்ராக்சில் அயனி செறிவு, இவ்வாறு இதை நாம் எழுதலாம். ஸோ இந்த நீரின் அயனி பெருக்கத்திற்கான ஒரு மதிப்பை நாம் இதன் மூலமாகத்தான் காண முடியும். அப்போ ஹைட்ரஜன் அயனி செறிவோட மதிப்பு 1×10⁻⁷. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஹைட்ராக்சில் அயனி செறிவோட மதிப்பு 1×10⁻⁷. அப்போ டோட்டலாக ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா
1 × 10⁻¹⁴. இதான் வந்து நீரின் அயனி பெருக்கத்திற்கான மதிப்பு. இதான் நீரின் அயனி பெருக்கத்திற்கான மதிப்பு. அடுத்தபடியா இதற்கான அலகு, இதற்கான யூனிட், நீரின் அயனி பெருக்கத்திற்கான யூனிட் பாத்தீங்க அப்படின்னா இதற்கான அலகு பார்த்தா மோல், மோல் ஸ்கொயர், டெசி மீட்டர் பவர் மைனஸ் சிக்ஸ். இதான் வந்து நீரின் அயனி பெருக்கத்திற்கான அலகு, அலகு யூனிட். ஆக இந்த முதல் பகுதியில் நாம நீரின் அயனி பெருக்கம் என்கிற பகுதியில் நீரின் அயனி பெருக்கம் என்றால் என்ன, அதற்கான சமன்பாடு என்ன, அதற்கான மதிப்பு என்ன, அதற்கான அலகு என்ன, ஆக நாலு விஷயங்களை நாம் பார்த்துருக்குறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் இதை பதிவு செய்கிறேன். நீரின் அயனி பெருக்கம் என்றால் என்ன? ஹைட்ராக்சில் மற்றும் ஹைட்ரோனியம் அயனி செறிவுகளின், ஹைட்ராக்சில் மற்றும் ஹைட்ரோனியம் அயனி செறிவுகளின் பெருக்குத்தொகையே நீரின் அயனி பெருக்கம் ஆகும். இது வரையறை. ஸோ ரெண்டு மார்க் கேள்வியில் கேட்கலாம். அடுத்து இதற்கான சமன்பாடு H2O வித் கிவ்ஸ் H3O + OH. இது வந்து நீரின் அயனி பெருக்கத்திற்கான சமன்பாடு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீரின் அயனி பெருக்கத்திற்கான மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா KW = H3O + OH-. அப்போ ரெண்டுத்தையும் பெருக்க கிடைப்பது தான் நீரின் அயனி பெருக்கத்தோட மதிப்பு. அப்போ இதை சுருக்கமாக எப்படி எழுதலாம்னா ஹைட்ரஜன் அயனி செறிவுன்னு எழுதலாம், இதை ஹைட்ராக்சில் அயனி செறிவுன்னு எழுதலாம். ஸோ இதோட மதிப்பு 1 × 10⁻¹, இதோட மதிப்பு 1 × 10⁻¹. அப்போ இதனுடைய மொத்த மதிப்பு 1 × 10⁻¹⁴. அப்போது இந்த நீர், தூய்மையான நீர் மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னா, ஏன் கடத்தாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அயனி செறிவோட மதிப்பும் 7, ஹைட்ராக்சில் அயனி செறிவோட மதிப்பும் 7. அப்போது அதில் அமிலத்தோட மதிப்பும் 7 இருக்குது, காரத்தோட மதிப்பும் 7 இருக்குது. அப்போது அது தூய்மையான நீர் அமிலம்னும் சொல்ல முடியாது, காரம்னும் சொல்ல முடியாது. ஆக அது ஒரு நடுநிலை கரைசல். இதுவரையில் நாம் இந்த முதல் பகுதியை நாம் பார்த்துருப்போம். இதில் நான்கு கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். தனித்தனியாக பிரிக்கும் பொழுது 2 மார்க் 1 மார்க்கில் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்.